பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேர்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் பக்தர்களால் போற்றப்பட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கடந்த 17 தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் போது நம்பெரும்பால் கருட வாகனம், யாளி வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம், பூந்தேர் கற்பக விருட்ச வாகனம் என தினசரி பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் 9 நாளான இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. நம்பெருமாள் மூலஸ்தானத்தின் கண்ணாடி அறையிலிருந்து அதிகாலை 3:45 புறப்பட்டு சித்திரை தேர் மண்டபத்திற்கு சென்றடைந்தார். அங்கு 5 மணியளவில் மீன லக்னத்தில் அலங்கரிக்கப்பட்ட பெரிய திருத்தேரில் பெருமாள் கிளிமாலை, மார்பில் ரத்தின அபயஹஸ்தம் மற்றும் நீலமேகம் அணிந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். 4 சித்திரை வீதிகளிலும் தேர் வலம் வந்து பின்னர் மூலஸ்தானம் சென்றடைந்தது. இதில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதும் இருந்து பெருந்திரளாக வந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் பக்தர்கள் நம்பெருமாளை தரிசனம் செய்வதற்காகவும் வடம்பிடித்து இழுத்துச் செல்லவும் போலீசாரால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தமிழ் வளர்த்த வீரமா முனிவரால் கட்டப்பட்ட ஆவூர் பெரியநாயகி அன்னை திருத்தல தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். திருச்சியை அடுத்துள்ள ஆவூர் பெரியநாயகி அன்னை திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஈஸ்டர் பண்டிகையை அடுத்து வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி 3 நாட்கள் பாஸ்கா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி கடந்த 25 தேதி தொடங்கிய விழாவில் இயேசுவின் வாழ்வு, இறப்பு, உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்ச்சியாக தேர் திருவிழா நடைபெற்றது. உயிர்த்தெழுந்த இயேசுபிரான் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் எழுந்தருளி பவனி வந்தார். முன்னே காவல் தெய்வங்களான சமணசு மற்றும் ஆரோக்கிய மாதா ஆகியோர் பவனியாக சென்றனர். திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சார்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் மற்றும் பல்வேறு சமூகத்தைச் சார்ந்தவரும் தேர் பவனியில் பங்கேற்று காணிக்கைகளை சாற்றியும் வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். தேர் ஆலயத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வலம் வந்து நிலையை வந்தடைந்தது. பின்னர் பங்குத்தந்தை அருள் சகாயராஜ் அவர்களால் கொடியிறக்கம் செய்யப்பட்டு திருவிழாவானது நிறைவு பெற்றது.